200க்கும் மேற்பட்ட நபர்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்துவிட்டு ஊரை விட்டு ஓடிவிட்டதாகவும் அவர்களை பற்றி கடந்த 20 நாட்களாக எந்த ஒரு விவரமும் தெரியவில்லை. காவல்துறை பணத்தை மீட்டு தர வேண்டும் என கூறி 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு. திண்டுக்கல் அருகே உள்ள முழுவதிலும் இந்திரா நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்க வந்தனர். அவர்கள் கூறும்போது, நாங்கள் பல வருடங்களாக இதே பகுதியில் குடியிருந்து வருகிறோம். இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற மதி மற்றும் அவரது மனைவி மருதாகி ஆகிய இருவரும் பல வருடங்களாக இப்பகுதியில் 50,000, 1,00,000, 2,00,000 ஏழை சீட்டுகள், அதேபோல் தீபாவளி சீட்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட வருடம் தொடர்ந்து பணம் வசூல் செய்து தற்போது ஒவ்வொருவருக்கும் 55,000 ரூபாயில் இருந்து 10,00,000 ரூபாய் வரை பாக்கி வைத்துவிட்டு கடந்த 23 தேதி அன்று வீட்டை பூட்டிவிட்டு சென்றுவிட்டனர். அதேபோல் அவர்களது தொலைபேசி எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அவரது உறவினர்கள் நண்பர்களிடம் கேட்டபோது அவர்களும் எங்களுக்கு தெரியாது என்று கூறுகின்றனர். எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கூடி வேலை மற்றும் வீட்டு வேலை செய்து வருபவர்கள் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை இவர்களுடன் மாதம் மாதம் ஏலச்சீட்டு கட்டிவிட்டு தற்போது மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கேட்டபொழுது கண்டிப்பாக பணத்தை கொடுத்து விடுவோம், வைரஸ் தொற்று காலம் என்பதால் என்னால் பணத்தை சரிவர கொடுக்க முடியவில்லை, ஒரு மாதத்திற்குள் மீண்டும் பணத்தை திருப்பி செலுத்தி விடுவேன் என்று சொன்னவர்கள் தற்போது வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர். ஆகவே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், எங்களது தகுதியுள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஏலச்சீட்டு நடத்திய நபர்களை கைது செய்து எங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க பெண்கள் கூறினர். வருஷமா நான் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய நம்பி எல்லாரும் எங்க கூட்டம் பூரம் போட்டிருக்கு. அம்மா, தங்கச்சி எல்லாத்தையுமே நான் போட வச்சேன். கடைசி சீட்டு எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு, தரேன் தரேன்னு சொன்னாங்க. முடிஞ்ச சீட்டுக்கும் காசு கொடுக்கல, நடந்துகிட்டு இருக்க சீட்டுக்கும் காசு கொடுக்கல. 20 தேதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆளையும் காணும், பேரையும் காணும்.